பிறவிலேயே விதியால் வஞ்சிக்கப்பட்ட பெண் கின்னஸ் சாதனையாளரானது எப்படி? தந்தை கொடுத்த ஒற்றை பரிசு அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது? இன்று சரிகமபாவின் சிறப்பு நடுவராக இருக்கின்ற வைகோ விஜயலட்சுமி பேசலாம் வாங்க. வைக்கம் விஜயலட்சுமி, இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே சரிகமபா சேனல், அதாவது சரிகமபா நிகழ்ச்சியில வந்து ஒரு நடுவராக நாங்களுக்கு பரிச்சயமான ஒருவர். ஆனால் அவர் கடந்து வந்த பாதையும் சந்தித்த துயரங்களும் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 1981 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பிறந்தவர், கேரளாவில் பிறந்தவர், வைக்கம் என்கின்ற ஊரிலே கேரளாவிலே பிறந்தவர். பிறந்து 2 நாட்களிலேயே தெரிய வருகிறது இவருக்கு பிறவியிலேயே பார்வை இல்லை, அதை திரும்ப பெற முடியாது என்று. பிறந்ததுமே மிகப்பெரும் ஒரு வலியை சுமந்து கொண்டு பிறந்த குழந்தை, கடவுளால் வஞ்சிக்கப்பட்டு பிறந்த குழந்தை. ஆனாலும் கூட அந்த கடவுள் இறக்க குணத்தால் அவருக்கு ஒரு திறமை வளர்கிறது. 1.5 வயதிலேயே பாடல்களை உள்வாங்கி அதை பாடுகின்ற திறமை பெற்றவராக காண்கின்றார். அவருடைய திறமையை கண்ட பெற்றோர் அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் இந்த பாட்டு உதவியாக இருக்கும் என்று நம்பி அவரை பாடல்களை இசையை பயில்வதற்கு அனுப்புகின்றார்கள். 1.5 வயதிலேயே 2-3 வரிகள் என்று பாட ஆரம்பித்து தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இந்த பாடல்களை உள்வாங்கி பாடுகின்ற திறத்தை கொண்டவராக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக சித்ராம்மா அவர்களுடைய சிந்து பைரவி என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் மிக சிறப்பாக உள்வாங்கி பாட ஆரம்பிக்கின்றார். அவருடைய திறத்தை பார்த்த அவருடைய தந்தை இளையராஜா, விஸ்வநாதன் மற்றும் ஜேசுதாஸ் ஆகியோருடைய பாடல்களை எல்லாம் கேசட்டில் பதிவு செய்து தன்னுடைய மகளுக்கு போட்டு காண்பிக்கின்றார். அவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்ட அந்த குழந்தை ஜேசுதாஸ் அவர்களுடைய குரலிலே ஈர்க்கப்பட்டு அவரை ஒரு மானசீக குருவாக நினைத்து கொண்டு இசை பயில ஆரம்பிக்கின்றார். ஆசிரியரிடமெல்லாம் சென்று இசை பயின்று கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே அவர் அந்த பாடல்களை உள்வாங்குகின்ற விதமும் பாடுகின்ற விதத்தையும் ஆச்சரியப்பட்ட தந்தை அவருக்கு ஒரு வீணையை பரிசளிக்கின்றார். பொதுவாக வீணை என்றால் 7 தந்திகளுடன் இருக்கும், அதில் பல்வேறு இசைகளை இசைக்க முடியும். ஆனால் அவர் பரிசளித்த வீணைக்கு வெறும் ஒரே ஒரு தந்தி மட்டும்தான் இருந்தது. அந்த ஒரு தந்தையுடைய வீணையையும் மீட்ட பழகி கொள்கின்றார். அதிலேயே பல்வேறு வித்தைகளையும் கையாளுகின்றார். இப்படியெல்லாம் வளர்ந்து வருகின்ற விஜயலட்சுமிக்கு கேரளாவில் சினிமா துறையில் பாடுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. தன்னுடைய முதல் பாடலிலேயே கேரள அரசின் உயரிய விருதை பெறுகின்ற ஒரு திறமை வாய்ந்த பாடகியாக மாறுகின்றார். அங்கிருந்து அப்படியே தமிழ் திரையுலகுக்கு வருகின்றார். தமிழ் திரையுலகிலே புதிய உலகை தேடி போகின்றேன் என்ற பாடல் நாம் அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு பாடலாக இருக்கும், மிகப்பெரும் ஹிட்டான ஒரு பாடல். அவ்வாறு பல்வேறு சொப்பன சுந்தரி நான் தான் என்கின்ற குத்து பாடலாக இருந்தாலும் சரி, சோக பாடலாக இருந்தாலும் சரி, கிளாசிக்கல் பாடலாக இருந்தாலும் சரி, பல்வேறு துறைகளிலும் பல்வேறு விதமான பாடல்களிலும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கின்றார். இவ்வாறு அவர் எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவித்து கொண்டே தன்னுடைய இசை பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய திருமணத்திற்காக பெற்றோர்கள் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். பெற்றோர்களால் வரன் பார்க்கப்பட்டு அவருக்கான திருமண ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது. அப்படி பார்த்த அந்த மாப்பிள்ளை நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் சில கண்டிஷன்ஸ் போடுற, அதாவது இனிமேல் மேடை பாடல்கள் பாடக்கூடாது, வெறும் வேண்டுமென்றால் ஆசிரியராக பணிபுரியலாம், மேடை பாடல்கள் பாடக்கூடாது என்கின்ற ஒரு தடையை விதிக்கின்றார். தன் பிறந்ததிலிருந்தே சங்கீதத்தை தன்னுடைய மூச்சாக கொண்டு வரந்த அந்த விஜயலட்சுமியால் நிச்சயமாக பாடல் பாடாமல் இருப்பது என்பது இயலாத காரியம் இல்லையா? அதனால் தீர்க்கமான முடிவெடுத்து அந்த திருமணத்தையே நிராகரிக்கின்றார். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அவருக்கு இன்னொரு நண்பர் புதிதாக அறிமுகமாகின்றார். கேரளாவிலே பிரபலமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அனூப் என்கின்றவர் அவருக்கு நண்பராக அறிமுகமாகிறார். 2 வருட காலம் நட்பாக இருந்த அவர் பின் வைகோ விஜயலட்சுமியை தான் காதலிப்பதாக கூறி அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அந்த சூழ்நிலையில் நண்பனே தன்னுடைய கணவனாக வாய்க்க பெற்றால் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கை, தன்னை பற்றிய புரிதலுடன் வாழ்க்கை இனிமையாக அமைந்திருக்கும் என்று நம்பி வைகோ விஜயலட்சுமன் திருமணத்துக்கு சம்மதிக்கின்றார். திருமணம் முடிகிறது. 2 ஆண்டு கால திருமண வாழ்க்கை நீடிக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள், கணவனால் தொடர்ந்தும் துன்புறுத்தப்படுகின்றார். அவருடைய இசை திறத்தை வியந்து காதலித்ததாக கூறியவர் பின் அவரும் மீண்டும் பாடக்கூடாது என்கின்ற தடைகளை விதிக்கின்றார். மேடை பாடல்கள் பாடக்கூடாது, பெற்றோரை சந்திக்க கூடாது, வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரும் கொடுமைகளை அங்கே நிகழ்த்திவிட்டார். இப்படி அந்த திருமண வாழ்க்கை மிகவும் கொடுமையாக அமைந்திருந்ததால் அதிலிருந்து தைரியமான முடிவை எடுத்து வெளியேறுகின்றார். இப்போது தனிமையாக தன்னுடைய பெற்றோர்களுடன் இசை பயணத்தை சிறப்புடன் தொடர்ந்து வருகின்றார். அவருடைய பாடல்களும் சரி, அவருடைய குரல், அதாவது அவருக்கு ஒரு தனித்துவமான ஒரு குரல் உண்டு. அந்த குரலின் இனிமையால் அனைவரையுமே கட்டி போட்டு வருகின்றார். புதிய உலகை தேடி போகிறேன், என்னை விடு. பல தடைகளை தாண்டி சாதனை செய்வது என்கின்றது ஒரு சவாலான விஷயம்.
எந்த இடத்துல தன்னுடைய திருமணம் நிறுத்தப்பட்டதோ, அதாவது தன்னுடைய கணவராக வாய்க்க போகின்றவருடைய கண்டிஷன்ஸால் ஏற்க முடியாமல் தன்னுடைய திருமணத்தை நிறுத்துகிற வைகோ விஜயலட்சுமி அந்த மன உளைச்சலில் இருந்து வெளிவருவதற்காக மிகப்பெரும் ஒரு முயற்சியை எடுக்கின்றார். எந்த மாதத்தில் தன்னுடைய திருமணம் நடைபெற இருந்ததோ அந்த மாதத்தில் ஒரு இசை கச்சேரியை நிகழ்த்துகின்றார். அதாவது ஆரம்பத்தில் தந்தையால் வழங்கப்பட்ட அந்த ஒரு தந்தியுடைய வீணையை மாத்திரம் வைத்துக் கொண்டு 67 பாடல்களை வெறும் 5 மணித்தியாலத்தில் வாசித்து கின்னஸ் சாதனை புரிந்தார். ஐந்து மணித்தியாலங்கள் என்பது சிறிய ஒரு நேரம் கிடையாது. தொடர்ச்சியாக எந்த ஒரு ஓய்வுமின்றி 5 மணித்தியாலங்கள் அந்த 67 பாடல்களை ஒரு தந்தி வீணையிலே இசைத்து கின்னஸ் சாதனை படைக்கிறார். சாதனைகளும் சாதனையாளர்களும் எப்பொழுதுமே இலகுவாக உருவாகி வந்ததில்லை. பல்வேறு சவால்களையும் பல்வேறு இன்னல்களையும் சந்தித்த பிறகுதான் சாதனையாளர்கள் உருவாகிறார்கள். குறிப்பிடுவார்கள், அதாவது எந்த ஒரு கல் அதிகமான ஒளியினுடைய வேகத்தை தாங்குகிறதோ அந்த கல் தான் சிற்பமாக மாறுகின்றது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பல்வேறு துன்பங்கள் இருக்கலாம். அந்த துன்பங்களில் எல்லாம் என்ன என்ன வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அவற்றை இறுக பற்றி கொண்டு அதில் தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு தன்னை முன்னேறி செல்வர்கள் தான் சாதனையாளர்களாக வரலாற்றில் பதியப்படுகிறார். அப்படித்தான் எங்களுடைய வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள். பிறவியிலேயே இறைவனால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு குழந்தை பார்வையை இழந்தாலும் கூட ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடல்களை எல்லாம் டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் செய்து கொண்டு வீட்டை வந்திருந்து மீண்டும் அதை போட்டு மரணம் செய்து அதனுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்று இந்தியா முழுக்க வியந்து பார்க்கக்கூடிய ஒரு குறிப்பிடக்கூடிய பாடகிகளில் ஒருவராகவும் கின்ன சாதனை படை புரிந்த பாடகியாகவும் பலம் பெறுகின்றார் வைக்கம் விஜயலட்சுமி. இனிவரப்போகின்ற காலங்களிலும் அவர் நிச்சயமாக பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி பல சாதனைகளை புரிவார் என்பதிலும் எந்தவித ஐயமும் கிடையாது. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை, எந்த ஒரு சவால்கள் எங்களுக்கு என்ன ஒரு குறைபாடு, நாங்கள் நன்றாக பேசுகின்றோம், நன்றாக பார்க்கின்றோம், இரண்டு கைகால்கள் இருக்குது, அனைத்தும் இருந்தும் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம், அதை என்னால் செய்ய முடியாது, இது என்னால் இயலாது, இப்படி பலவேறு குறைகளை நாங்களே உருவாக்கி நாங்களே எங்களை தாழ்த்தி கொண்டு இது செய்ய முடியாது, இது செய்ய வேண்டும்னால் இது என்னிடம் இல்லை, என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் அழகில்லை, இவ்வாறு பல்வேறு விஷயங்களை நாங்களே எங்களுக்குள் போட்டு குறுக்கிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி எல்லாம் இல்லாமல் எங்களுக்குள் இருக்கின்ற குறைகளையும் பெரிதாக எடுக்காமல் அந்த குறைகளை வைத்துக் கொண்டு எங்களிடம் என்ன திறமை இருக்கின்றது என்பதை வளர்த்து கொண்டு முன்னேறுகின்ற பொழுது அனைவருமே சாதனையாளர்களாக மாற முடியும். இந்த வீடியோ காலினுடைய நோக்கமும் அதுதான். எங்களுடைய குறைகளை மறந்து நாங்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டுமெனில் உங்களுடைய திறமைகளை கண்டறிந்து முயற்சியை எடுத்து முன்னேற முடியும். அனைவரும் வெற்றி பெற வேண்டும். நன்றி.